வள்ளலார் கண்ட பெருவெளி. ஏன் வள்ளலார் கண்ட பெருவெளியை நாம் பேச வேண்டும் என்று பார்த்தோமானால், இன்றைக்கி பெருவெளிக்குத்தான் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. சுருக்கமாக சொன்னால், வள்ளல் பெருமான் தன்னுடைய வாழ்க்கையிலே வரலாறுலாம் நீங்கள் படித்து தான் இருக்கு, நான் போகலை. இறுதியாக சிதம்பரத்திற்கு வந்துவிட்ட பிறகு, தில்லை சிதம்பரத்திலே ஒரு வெளி இருக்கிறது. அந்த வெளி சிறிய வெளி, அதுக்கு பேர் ரகசியம்னு பேர். அதுக்கு பேர் என்ன? சிதம்பர ரகசியம்னு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. அந்த சிதம்பர ரகசியத்தில் உருவம் கிடையாது. அங்கே வழிபாடு வந்தபோது அது உருவம் இருக்கா? அது ஒரு சுவரில் ஒரு திரைச்சீலை போட்டு மறைச்சிருப்பாங்க. அந்த திரைச்சீலையை நீக்கி அதற்கு அபிஷேக ஆராதனை பண்ணுவார்கள். அதை பண்ணுகின்ற பொழுது தான் அது சிதம்பர ரகசியம் என்பதை சொல்லுவார்கள், வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்னு யாருக்கும் சொல்ல தெரியாது. அது வள்ளல் பெருமானுக்கு 5 மாத குழந்தையாக இருக்கின்ற பொழுதே தெரிந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை நான் போகலை. அந்த சிறுவெளியை ரகசியம் என்று வைத்தார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் தன்னுடைய 1871 வடவலூர் மக்களால் கொடுக்கப்பட்ட 80 காணி இடம், எத்தனை காணி இடம்? 80 காணி இடம். இப்போ நம்ம எல்லாருமே சொல்கிறோம், வள்ளலாருக்கு எனாமா கொடுத்தாங்க, எனாமா கொடுத்தாங்க, எனாமா கொடுத்தாங்கன்னு. எனக்கு அந்த வார்த்தையை கொஞ்சம் அபத்தமாகவும் சங்கடமாகவும் இருக்குது. வள்ளல் பெருமான் யாரிடத்திலும் கை நீட்டி வாங்க மாட்டார். அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். ஈயென்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈதியிடன்ற போது அவர்க்கு இலை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமனு பாடலே இருக்குது. ஆனால் வடலூர் பெருவெளியே வடலூர் மக்களால் கொடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் வள்ளலார் வந்து எனக்கு இந்த இடம் கொடுங்க கொடுங்கன்னு அவர் போய் கேட்டாரா என்றால் இல்லை. நான் போன மீட்டிங்கில் கூட வடலூரில் சொல்லியிருப்பேன். வள்ளல் பெருமான் கருங்குழியிலே தங்கியிருக்கின்ற பொழுது தர்மச்சாலையை ஆரம்பிக்கின்றார். 1867 வைகாசி 11. அதற்கு முன்னாடி தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று அவர் யோசனை செய்து கொண்டிருக்கிறார். அது இறைவனுடைய எண்ணத்தில் தோன்றி வள்ளலாருடைய மனதிலே பதிந்து அவர் வந்து அதை வெளிப்படுத்துவதற்கு தயாராகிறார். அந்த காலகட்டத்தில் வடலூர் பெருவெளி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வள்ளல் பெருமான் ரவுண்ட் அடிக்கிறார். என்ன பண்ணுறாரு? இந்த 80 காணி இடத்தை சுற்றி சுற்றி வராராம். சுற்றி சுற்றி வருகின்ற பொழுது வடலூர் மக்கள் பார்க்கிறார்கள், ஏன் பெருமான் இதை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது, அப்பொழுது இறைவன் இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். யார்? வள்ளலார். ஆனால் அந்த இடம் நஞ்ச பூமி அல்ல, இன்னும் தெரியும் உங்களுக்கு, விளை நிலம் அல்ல. அந்த இடம் தரிசு காடுன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? பொட்டல் காடு. அந்த இடத்தை தான் அவர் சுற்றி சுற்றி வர்றவர். நஞ்ச பூமியோ இல்லை விளைதளம் விளையக்கூடிய இடத்தையோ அவர் சுற்றி சுற்றி வரல. அதை வருகின்ற பொழுது அந்த ஊர் மக்கள் வந்து அதை ஏன் ஐயா இதை சுற்றி வருகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது தான் இறைவன் இந்த இடத்தை தேர்வு செய்கிறான் என்று சொல்லுகிறார். இறைவன் இந்த இடத்தை தேர்வு செய்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது தான் வடலூர் மக்கள் வள்ளல் பெருமான் மீது இருந்த அன்பின் காரணமாக, அவர் மீது பழக்கத்தின் காரணமாக, கருங்குழியிலே இருந்து அவர் செயலாற்றி கொண்டிருந்த செயல்பாட்டின் காரணமாக மறுப்பு சொல்லாமல் 80 காணி இடத்தை எழுதி வைக்கிறார்கள். அவர்களே சொந்த பணத்தை போட்டு கரையும் செய்து வைக்கிறார்கள். ஆனால் மக்கள் அன்பளிப்பாக கொடுத்ததே தவிர எனாம் என்ற வார்த்தையை அங்கே தள்ளுபடி பண்ணிடுங்க. அப்போது அந்த வடவூர் பெருவெளி ஏன் வள்ளலார் தேர்வு செய்தார்? இதான் இப்போ பிரச்சனை இல்லைங்களா? தர்மச்சாலையை கட்டியாச்சு. அதுக்கப்புறம் 1867 அவங்க எல்லாம் கொடுத்துட்றாங்க, கரையம் பண்ணிடுறாங்க. தர்மச்சாலையை கட்டியாச்சு. தர்மச்சாலை வந்து அந்த காலத்திலே படி பசி பட்டினி வறுமை என்ற ஒரு பெரிய கொடூர தாண்டவம் நடக்கிறது. உலகத்திலே வள்ளலார் தான் பசிக்கு பிணின்னு பேர் வச்சார். அதுக்கு என்ன பேர்?
பசிப்பிணி நோய், பசி என்று ஒரு நோய் என்னார் வள்ளலார். அந்த பசிப்பிணியை போக்குவதற்காக தர்மச்சாலை கட்டிவிட்ட பிறகு இந்த பெருவெளியை ஏன் நான் பெற்றேன் என்பதை வள்ளலாரே தெளிவு செய்கிறார். அப்போ 1871 சபையை ஆரம்பிக்கிறார், 72 சபையை முடிக்கிறார் இல்லைங்களா. அப்போ 71 சபை ஆரம்பிக்கின்ற முன்னாடி வள்ளலார் ஒரு பாடல் எழுதுகிறார். ஏன்னா நான் பெருவெளி இங்கே ஆரம்பிக்க, அதாவது இங்கே ஒரு சபை ஆரம்பிக்க போகிறேன், இதுவெளியும் அந்த உலகத்தில் சமய கோயில், மத கோயில், கிறிஸ்தவ கோயில், இஸ்லாமிய கோயில், பௌத்த கோயில், இப்படி பலவிதமான ஆலயங்கள் இருக்கிறது. ஆனால் நீ இங்கே கட்டுவது நான் கோயில் அல்ல, இங்கே கட்டுவது கோயில் அல்ல, இங்கு ஒரு சபை கட்டப்போகிறேன். இந்த சபை எதற்காக என்றால் எல்லோருக்கும் பொதுவானது. இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, சமயங்கள் இல்லை, ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் இல்லை. எல்லா சமயத்திற்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவானது. இங்கே ஜாதி சமய மத வேறுபாடு இல்லாத ஒரு வழிபாட்டு முறையை நான் ஆரம்பிக்கப் போகிறேன் என்று வள்ளல் பெருமான் உத்தேசித்த காரணத்தினால் எப்படி ஆரம்பிக்கணும், ஏன் ஆரம்பிக்கணும்னு வள்ளலாரே முதல் சொல்கிறார் நமக்கு. இந்த இறைவனே சொல்லி தான் நான் ஆரம்பிச்சினே தவிர நானே என்னுடைய இஷ்டத்துக்கு ஆரம்பிக்கலைன்றார். அதுக்கு பாடல் வள்ளலார் சொல்வார், என்னாததென்னி இசைத்தேன் எந்தன் பாட்டை சத்தியமாய் தான் புனைந்தான் முன்பாட்டு காலையிலே வந்து தருமச்சாலையிலே வா என்றான் தான். நீ என்னுடைய உருவத்தை, என்னுடைய உண்மையை இந்த உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் நீ வரக்கூடிய பாதை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் ஜீவகாருண்ய பாதையாக இருக்கணும். என்ன பாதையாக இருக்கணும்? ஜீவகாருண்ய பாதை, உயிர் இறக்க பாதை. அந்த உயிர் இறக்கம்தான் கடவுள் வழிபாடு என்று மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வள்ளலார் ஜீவகாருண்யம் எழுதுகின்ற பொழுது என்ன சொல்கிறாரு, உலகத்தில் வழிபாட்டை மாற்றியவர் வள்ளலார். இதுவரையில் உலகத்தில் எத்தனையோ வழிபாடுகள் இருக்கிறது, ஆனால் வழிபாட்டு முறைகளை பாற்றி மாற்றியவர் தான் நமது வள்ளல் பெருமான். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னாரு. அவர் சொன்னார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்னாரு. எங்கே போய் கேட்கறது, எதை தட்டுறதுன்னு கேட்டால் பதில் இல்லை. ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே சொல்லுகிறார், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள். மோட்சம் ஒன்று இருக்கிறதென்றால் அந்த மோட்சம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், அது மக்கள் செல்லக்கூடிய இடம் அல்ல, அருளாளர் செல்லக்கூடிய இடம். சாதாரண மக்கள் அந்த இலைக்கு போக முடியுமா என்றால் போக முடியாது, அருள் பெற்றவர்களால் மட்டும்தான் போக முடியும். அப்போ அருள் பெற்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு முன்னாடி இருந்தவர்களா அருள் பெற்றவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே கர்ம சித்தர் யோக சித்தரோடு நின்று போச்சு, ஞான சித்தருக்கு யாருமே வரல இல்லைங்களா. அப்போது ஞான சித்தர் என்பதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்பதை வள்ளலார் தெளிவுபடுத்துகிறாருங்க. மரணமில்லா பெருவாழ்வு என்பதும் ஞான சித்தி பெற வேண்டும், அதற்கு சாதாரணமான விஷயம் அல்லது. ஐயா சொன்ன மாதிரி தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு மார்க்கம். அது எப்படி? ஜீவகாருண்யத்தினால் மட்டும்தான் முடியும்னு சொன்னார். ஜீவகாருண்யமே வழிபாடு, உயிர் இறக்கமே வழிபாடு, ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அப்படின்னு சொன்னார். சரி, அதோடு நிறுத்திட்டாரா? திறவுகோல்னு தானே சொன்னார், ஜீவகாருண்யம் திறவுகோல் தான் சொன்னார், மோட்ச வீட்டுக்கு உள்ள போவீங்கன்னு சொன்னாரா? நீங்கள் திங்க் பண்ணணும். ஜீவகாருண்யம் என்பது சாவி வாங்கிறது, மோட்ச வீட்டின் திறவுகோல் என்றால் நீ மோட்ச வீடு கொண்டு இருக்கிறது என்றால் அங்கே நீ செல்ல வேண்டும் என்றால் அந்த மோட்ச வீடு லாக் ஆகியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? லாக் ஆகியிருக்கு. அதை திறக்கிறதுக்கு ஒரு சாவி வேணும். அந்த சாவி எதனால் கிடைக்கும்? தவத்தால் கிடைக்குமா? யோகத்தால் கிடைக்குமா? தியானத்தால் கிடைக்குமா?
பல ஆண்டு காலம் தவம் செய்த யோகிகளும் ஞானிகளும் பெற்றதாக வரலாறு இல்லைன்ட்டார் வள்ளுவர். அப்போ எதனால் கிடைக்கும் சாவி? சாவிக்கே இந்த வேலை. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். சாவி பெறுவதற்கு தான் ஜீவகாருண்யம். அங்கே போய் நீங்கள் திறந்தீங்கன்னா அந்த மோட்ச வீடு திறக்குமா என்றால் திறக்காது. சாவி கையில் வாங்கிட்டீங்க, திறக்குதா? திறக்காது. ஏன் திறக்காது? நீ கடவுள் யார் என்பது தெரியாமல் ஜீவகாருண்யம் மட்டும் செய்தால் சாவி திறக்காது. நீ கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடவுள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் மட்டுமே ஜீவகாருண்யத்தினுடைய வல்லபம் என்னவென்பது உங்களுக்கு புரியும். அது வெளியும் புரியாது. அதனால தான் இங்கே வள்ளலாருக்கிட்ட ஆண்டவர் ஆணை ஆர்டர் போடுறாரு, நீ நிறைய பாடிட்டப்பா, ஆனால் இருந்தாலும் என்னை நீ யார் என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தவில்லையே. நீ தான் பழைய வந்து ஒரு 1000 சாமிகளை வந்து பாடிட்டு வந்துட்டியே. எத்தனை அளவில் அடங்காத சாமிகள் பாடியிருக்கார் வள்ளலார், பார்த்துட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே வந்து நீ தர்மச்சாலை ஆரம்பிச்சுட்டு மாட்சி வீட்டின் திறவுகோடு தான் கிடைக்குமே தவிர உள்ளே போவதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு நீ ஒரு வேலை செய்தாக வேண்டும். அது என்ன வேலை? இறைவன் யார் என்பதை இந்த உலக மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்காக ஒரு சத்திய ஞான சபையை தோற்றுவிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடிலாம் சத்திய ஞான சபைன்னு சொல்லலை வள்ளலார். தர்மச்சாலை ஆரம்பிக்கும் போது 71 ஆரம்பித்தார், 72 முடிச்சிட்டார். முடிச்சிட்ட பிறகு என்ன சொல்கிறாரு சத்திய ஞான சபைக்கு? அதுக்கு முன்னாடி வேத சங்கம், ஷடாந்த சமரச சன்மார்க்க சங்கம், இது ரெண்டு அங்கே முன்னாடி ரெண்டிங்கில் இருந்தது. 1865 வேத சன்மார்க்க சங்கம்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஷடாந்த சன்மார்க்கம் என்று மாற்றுறாரு. 1872 சபையை கட்டிட்டார். கட்டுவதற்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. நீங்களாம் அருட்பாவ படித்தாதான் வடரூர் பெருவெளியை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பது புரியும். சத்திய ஞான சபை விளம்பர பத்திரிகைன்னு ஒரு விளம்பர பத்திரிகை எழுதுகிறாரு. ஏன்னா மற்றதெல்லாம் நீங்கள் சன்மார்க்கத்தை பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க, இன்றைக்கி நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. வள்ளலார் எழுதுகிறார் 1872 இதை எழுதுகிறாரு. ஆண்டவர் வந்து எப்படி வரப்போகிறாரு, எப்படி வந்து இங்கே செயல்பட போகிறான்னு தெளிவுபடுத்துகிறாரு. உலகத்தினிடத்தை பெறுவதற்கு மிகவும் அருமையாக மனித தேகத்தை பெற்ற நண்பர்களே, என்ன டயலாக் பாருங்கள். அந்த வாசகத்தை நம்மளால் எழுத முடியுமா? உலகத்தினிடத்தை பெறுவதற்கு மிகவும் அருமையாகிய மனித தேகத்தை பெற்ற நண்பர்களே, அறிவு வந்த காலம் முதல் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப் பெறுகின்றேன். என்ன சொல்கிறாரு? கிடைக்கப் பெறுகின்றேன். வள்ளலார் கிடைக்குது என்று உணர்கின்ற ஓர் சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்புடையவனாகி இருக்கின்றேன். ஆனந்தம். இதுவரையில் அவர் கண்ட கடவுள்கள் வேறு, பிறகு வள்ளலார் கண்ட கடவுள் என்பது யார் என்பதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீவர் நான் பெருங்களிப்பு அடைஞ்சிட்ருக்கிறேன், நீவர்களும் அவ்வாறு பெற்று பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன். அங்கே தான் வைக்கிறார் மெயின் பாயிண்ட்டு. இதுவரையில் அவர் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்றால் இதுவரையில் எந்த மதங்களோ சமயங்களோ யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை. எந்த மதமும் சொல்லவில்லை. ஏனால் ஆன்மா எங்கே இருக்குது என்று யாருக்கும் தெரியாது. ஆன்மாவை தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகளை யாரும் சொல்லவில்லை. எத்தனையோ யோகம் தியானம் தவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் சிற்றவையின்கண் மனதை செலுத்துங்கள் என்று சொன்னவர் வள்ளலார் ஒருத்தர் தான்.
ஒழுக்கத்தில் புற ஒழுக்கம் என்பது வேறு, அக ஒழுக்கம் என்பது என்று பிரிக்கிறார். அது அப்புறம் வருவோம். இயற்கைத்தானே விளங்குகின்றவராய் உள்ளவர் என்றும், இயற்கைத்தானே உள்ளவராய் விளங்குகின்றவர் என்றும், இரண்டுபடாத பூரண இன்பமானவர் என்றும் கடவுள் என்ன பண்ணிட்டுருக்கான்னு சொல்கிறாருங்க. நம்ம அவ பார்த்த கடவுள்களை சொல்லலை வள்ளலார், நம்ம வழிபாடு செய்து கொண்டிருக்கிற கடவுள்களை சொல்லவில்லை, வள்ளலார் கண்ட கடவுளை சொல்கிறாருங்க. எல்லா அண்டங்களையும் எல்லா உலகங்களையும் எல்லா பதங்களையும் எல்லா சக்திகளையும் எல்லா சத்தர்களையும் எல்லா கலைகளையும் எல்லா பொருள்களையும் எல்லா தத்துவங்களையும் எல்லா தத்துவிகளையும் எல்லா உயிர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா இச்சைகளையும் எல்லா ஞானங்களையும் எல்லா பயன்களையும் எல்லா அனுபவங்களையும் மற்ற எல்லாவற்றையும் தமது திருவருட்சக்தியால், எந்த சக்தி? திருவருட்சக்தியால் தோற்றுவித்தல், வாழ்வித்தல், குற்றம் நீக்குவித்தல், பக்குவம் அறிவித்தல், விளக்கம் செய்வித்தல் முதலிய பெருங்கருணை. இங்கே பாயிண்ட் வைக்கிறார், அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற கருணை வேறு, வள்ளலார் சொன்ன கருணை ஆண்டவர் வேறு. இதுக்கு என்ன கருணை? பெருங்கருணை. பெருங்கருணை பெருந்தொழில்களை, மற்றதெல்லாம் சின்ன தொழில்னு அர்த்தம். வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் செய்யக்கூடிய தொழில் இந்த தொழில் அல்ல, இவர்கள் செய்யக்கூடிய தொழில் அல்ல. பெருங்கருணை பெருந்தொழில்களை ஏற்று வைக்கின்றவர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், ஒன்றும் அல்லாதவர் என்றும், சர்வ காருண்யர் என்றும். இந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதில் நீங்கள் பாடம் மாதிரி படிக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் வள்ளல் பெருமான் எந்த நோக்கத்தில் எப்படி ஆண்டவருடைய பெருமை எழுதுகிறார் என்பதை புணர்ந்து உணர்ந்து படிக்கணும். அப்போது சர்வ காருண்யர் என்றும் சர்வ வல்லவர் என்றும். காருண்யம் மட்டுமல்ல வல்லபமும் வேணும். சர்வ வல்லவர் என்றும் எல்லாம் உடையராய் தமக்கு, எல்லாம் உடையராய் தமக்கு உருவாற்றானும் ஒப்பு உயர்வு இல்லாத, தனக்கு ஈக்குவல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதியர் என்றும். எப்படி இத்தனையும் சொல்லிட்டு அவருக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? அருட்பெரும் ஜோதியர் என்றும். சத்தி அறிவால், எந்த அறிவில் அவரை தெரிஞ்சுக்கிட்டாரு? இப்போ நம்ம ஐயா சொன்னார்ல, ஜீவகாரியுடைய இங்கே விளங்கும் போது அன்பும் அறிவும் தானாக விளங்கும். ஜீவகாரண்யம் மறையும் போது அன்பும் அறிவும் தானாக மறையும் இல்லைங்களா? அது கரெக்டு. ஆனால் இங்கே வள்ளலார் இங்கே என்ன சொல்கிறாரு? அருட்பெருஞ்சோதி என்றும் சத்திய அறிவுன்றாரு. சத்திய அறிவுனா என்ன சார்? உண்மை அறிவு. அப்போ உண்மை அறிவுன்றது எப்போ விளங்கும்? இயற்கையினுடைய அருளை பெறுகின்ற பொழுதுதான் சத்திய அறிவு தோன்றும். அங்கே தான் சத்தியம். சத்தியம் எங்கே இருக்குது? உண்மைகிட்ட இருக்குது. அந்த உண்மை எங்கே இருக்கிறது? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இருக்குது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இருந்து என்ன பெறணும்? நம்ம அருளை பெறணும். அப்போது தனிப்பெருந்தலை அரு என்றும் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற உண்மை கடவுள் ஒருவரே அகம் புறம் முதலிய எவ்விடத்தும் நீற்றமின்றி நிறைந்து சுத்த மெய்யறிவென்னும். இங்கே தான் வைக்கிறாருங்க. சுத்த மெய்யறிவென்னும் பூரண பொதுவெளியில் ஆண்டவர் இருக்கிற இடத்து சொல்கிறாருங்க. சுத்த மெய்யறிவென்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். அது என்ன சார் பொதுவெளி? வெளிதான் நிறைய இருக்குல்ல, எது பொதுவெளி? வள்ளலார் மாதிரி வெளியை பிரித்தவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் அகவலில் முதலாளி எடுத்திங்கன்னா அகவல் ஆரம்பிக்கிறது பல வெளிகளை, ஒரு 20-30 வெளிகளை சொல்லிக்கிட்டே வருவார். தினமும் அகல் படிக்கிறீங்கள, அகவலில் வெளிகளை சொல்லிக்கிட்டே வருவார். அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய வெளி எது? நிறைந்து சுத்த மெய் அறிவென்னும் பூரண பொதுவெளியில் அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார். அப்போ அறிவார் அறியும்னா என்ன யாரு? நான் பார்த்துட்டேன், நீங்களும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், பார்க்காதிருக்கிறவங்களையும் புரியாதுனான்னு அர்த்தம். அறிவார் அறியும் வண்ணங்கள் எல்லாமாகி விளங்குகின்றார்.
எல்லாருமே அறியலாம். அறியக்கூடிய தருணம் வருகின்ற பொழுது உங்களுக்கு நான் சொன்னது விளங்கும், அது வெளியே விளங்குறது கஷ்டம் அப்படி சொல்லிட்டு அதை பாருங்கள் எவ்வளோ நாசுக்காக நம்மளை கூப்பிடா இருப்பாருங்க. அவ்வாறு விளங்குகின்ற ஒருவரே ஆகிய கடவுளை இவ்வுலகத்தினிடத்தே ஜீவர்கள் அறிந்து, பாயிண்ட் வர்றாரா, அறிந்து அன்பு செய்து அருளை அடைந்து, நான் சொன்னது கரெக்டாக வந்துருச்சா, அருளை அடைந்து அழிவில்லாத சத்திய சுகபூரண பெருவாழ்வை பெற்று வாழாமல் பல்வேறு கற்பனைகளால் பல்வேறு சமயங்களிலும் பல்வேறு மதங்களிலும் பல்வேறு மார்க்கங்களிலும் பல்வேறு லட்சியங்களை கொண்டு நெடுங்காலம் பிறந்து பிறந்து அவத்தை வசத்திரளாகி சிற்றறிவுமின்றி விரைந்து விரைந்து பலவேறு ஆபத்துகளினால் துன்பத்தில் அழுந்தி இறந்து இறந்து வீண் போகின்றார்கள். டோட்டலாக அடிச்சிட்டார். உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு சேர்ந்து சொல்கிறாரு, அங்கே யோகி ஞானிகள் எல்லாருக்குமே சொல்கிறாரு, நமக்கு மட்டும் சொல்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. நீ யார் யாரை வணங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, யார் யார் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு இதே நிலை தான். ஆதலால் எல்லா சமயங்களுக்கும் போடுறார் பாருங்க அவரே, எல்லா சமயங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்கும் சுத்த சன்மார்க்கத்தை பெற்று பெரும் சுகத்தையும் பெருங்களிப்பையும் அடைந்து வாழும் பொருட்டு மேல் குறித்த, நல்லா கவனிக்கணுங்க, உண்மை கடவுள் தாமே திருவுளம் கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை, ஞான சபையை தோற்றுவித்ததனுடைய காரணத்தை சொல்கிறார் இவ்வளோ. ஞான சபையை நான் எதற்காக தோற்றுவித்தேன், ஏன் தோற்றுவித்தேன் என்பது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே சொல்கிறாரு, சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்கின்ற ஓர் ஞான சபையை இங்கே தமது திருவருட் சம்மதத்தால் இயற்றுவித்து இக்காலம் தொடங்கி அளவு குறிக்கப்படாத நெடுங்காலம் அளவு குறிக்கப்படாத அற்புத சித்திகளெல்லாம் விளங்க யாமே அமர்ந்து விளையாடுகின்றோம். யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்றாரு வள்ளலார்கிட்ட. அப்படி என்னும் திருக்குறிப்பை வெளிப்படுத்தி அருட்பெருஞ்சோதியராய் வீற்றிருக்கின்றார் ஆண்டவர். யாருக்கிட்ட சொல்றாரு? இதனையோ வள்ளல் பெருமான்கிட்ட சொல்றாரு. ஆதலின் கீழே எழுதுறாரு, அடியர் குறித்த தருணம் தொடங்கி வந்து வந்து தரிசிக்க பெறுவர்களாகில் கருதிய வண்ணம் பெற்று கழிப்படைவதும் அன்றி இறந்தவர் உயிர் பெற்றிடுதல் மூப்பினர் இளமை பெற்று நிற்றல் முதலிய பல்வகை அற்புதங்களை கண்டு களிப்பும் அடைவீர்கள். இது என்ன பத்திரிகை? ஞான சபை விளம்பர பத்திரிகை. விளம்பர பத்திரிகை மக்களுக்கு முதல் இதை கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் தான் நடக்குது பிரச்சனையே. எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டாரு ஞான சபையை கட்டியாச்சு. 71 ஆரம்பிக்கிறாரு, 72 முடிச்சிடுறாரு. 72 முடித்த உடனே ஞான சபையை கட்டி முடித்தாச்சு. ஞான சபை வழிபாட்டு விதின்னு ஒன்று எழுதுறாரு. ஞான சபைக்கு வழிபாட்டு விதி அப்படின்னு ஒன்று எழுதுறாரு. அது ஞான சபை விளம்பர பத்திரிகை, இது ஞான சபை வழிபாட்டு விதிமுறைகள்னு எழுதுறாரு. அதில் சொல்கிறாரு, அங்கே தான் டைட்டில் மாற்றுறாரு. இது வந்து 1872 அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம் இன்று தொடங்கி. முதல்ல வச்சுருந்தார் டைட்டில் வேதம் ஷடாந்தம் எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்துகிறாரு. அந்த பழைய சப்ஜெக்ட் பூரா ஓரம் கட்டிட்டார். இன்று தொடங்கி சபைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு சமரசுத்த சன்மார்க்க சத்திய தர்மச்சாலை என்றும், சங்கத்திற்கு சமரசுத்த சன்மார்க்க சத்தியம் என்றும் சங்கம் என்றும் பெயர் திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். ஆர்டர் எல்லாம் ஆர்டர் போட்டாச்சு, கெஜட்டட் மாதிரி எல்லாம் எழுதி ஒப்படைச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த சபை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு சொல்கிறாரு வள்ளலார். இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்க, எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க பூரா சன்மார்க்கிகள் தான், வெளியாளுங்க யாரும் இல்லை இல்லைங்களா.
இங்கே கவனிங்க, இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் வார்த்தை போடுறாரு. இதை நீங்கள் புரிக்கணும். முதல் இதை புரியலைன்னா வேலையாகாது. ஞான சபையை கட்டியாச்சு, விளம்பர பத்திரிகை கொடுத்தாச்சு, டைட்டிலை மாற்ற சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை என்ன சொல்கிறாருங்க, இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும்னாரு. அப்போ வெளிப்படும் வரைக்குன்னா என்ன அர்த்தம், உன்ன வெளிப்படலன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கணும். நல்லா ஞான சபைக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு அந்த வழிபாட்டு முறைக்கு. இன்று தொடங்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும், ஆண்டவர் இங்கு வருவரைக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பண்ணணுமா, ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகிற குலோப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கும் வைக்கு காலத்தில், இதையும் நீங்கள் ரொம்ப உன்றி கழிக்கணும், பாடம் மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. தகர கண்ணாடி விளக்கு வைக்கும் காலத்தில் தகுதி உள்ள நம்மவர்கள் தேக சுத்தி கரண சுத்தி உடையவர்களாய் வாயிற்படி புறத்தில் எழுதுறாரு. வாயிற்படி புறனா எது சார்? வாயிற்படி புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதிற்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்கள் கொடுத்தாவது. அங்கே இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறார், உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில். உட்புற வாயில்னா எது? அதாவது உட்புற வாயில்களுக்குன்றார். ஒரு வாயில் உட்புற வாயிலுக்குன்னு சொன்னாரா? உட்புற வாயில்களுக்குன்றாரு. அப்போ 8 கதவுகள் 16 ஜன்னல்கள் வைத்து கட்டியிருக்கார் வள்ளலார். 8 கதவுகள் 16 ஜன்னல்கள், அதிலே ஒரு புறத்தில் ஒரு இடத்துல தான் நைட்டு பக்கம் வைக்க சொல்ல வள்ளலாருங்க. அங்கே என்ன சொல்கிறாரு, உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். இப்போ கதவுகள் உள்ள வரைக்குன்னா இங்கே வைக்கிறது இல்லை, அந்த ஓரத்தில். அப்போ 8 அம்பலம்னு இதுக்கு பேர். அப்புறம் வராதுக்கு இந்த 8 கதவுகளுக்கு உள்ள ஒரு கதவை திறந்து அந்த ஆள் வரைக்கும், ஆண்டவர் வருவரைக்குன்னு மறுபடியும் யோசனை பண்ணணும். நீங்கள் ஆண்டவர் வருவரைக்கு என்ன பண்ணுமா, 12 வயதுக்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதிற்கு மேற்பட்ட பெரிய கையில் கொடுத்தாவது, உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். சமீபம்னா என்ன, இந்த கதவு ஓரத்தில் சமீபத்தில் வைத்து வர செய்விக்க வேண்டும். அதுக்கப்புறம் 4 நாளைக்கு ஒரு விசை காலையில் மேல்குறித்த சிறியரை கொண்டாயினும் பெரியரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். தூசு துடைப்பிக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டுக்காலிட்டு கொண்டு தூசு துடைப்பிக்க செய்விக்க வேண்டும். இதே போல விளக்கு வைக்கின்ற பொழுதும் இங்கனவே செய்விக்க வேண்டும். விளக்கு வைத்ததற்கும் தூசு துடைப்பதற்கும் தொடங்குகின்ற 12 வயதிற்குட்பட்ட சிறுவரும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சையில்லாதவர்களாய் தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்கள் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். யாவரும் யாதொரு காரியம் கொடுத்து தற்காலம் உள்ளே போதல் கூடாது. தற்காலம்னு ஒரு வார்த்தை போடுறாரு. நீங்கள் அவசரப்பட்டு நான் சொன்னதை மீறி யாராவது உள்ளே போய் விளையாடாதீங்க. எது, ஆண்டவர் வருவரைக்கும். அடுத்தடுத்து நீ நினைக்கணாங்க, ஆண்டவர் வருவரைக்கும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருங்கன்றாரு. விளக்கு வைக்கும் போதும் தூசுடு உடைக்கும் போதும் நம்மவர்கள் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லென துதி செய்தல் வேண்டும். யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்கால உள்ளே போதல் கூடாது. ஞான சபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கக்கூடாது.
அத்திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அருட்பெறும் பெட்டியை பொற்சபைக்குள் வைத்து அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தவராக இருக்கின்றவர்கள் கையில் ஒப்படைத்தல் வேண்டும் சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாரு. அதாவது வழிபாட்டு முறை இப்படி இப்படிலாம் இருக்கணும். அது எதுவரை இருக்கணும்? ஆண்டவர் வருவரைக்கும் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்புறம் இதுக்கு தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணம் எழுதுகிறேன். இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கே? இதெல்லாம் பெரிய விஷயம். இன்னும் வந்து வள்ளலாரை பற்றி புரிந்து கொள்ளாமல் வடலூர் பெருவெளியிலே அங்கே வழிபாடு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை சொன்னதை அவர் செஞ்சாங்களா? யாராவது செஞ்சாங்களா? அன்றைக்கி வள்ளலார்கள் 1872 என்றால் ஒருவரும் செய்யவில்லை. அப்போ வள்ளலாருக்கு என்ன பண்ணுறாரு? நம்ம சொன்னதை ஒருத்தவங்க கூட இங்கே கேட்கல. அதனால் என்ன பண்ணுறாரு? கோபம் வந்துருச்சு அவருக்கு. இவங்களை திட்டியும் புரோஜனம் இல்லை, சொல்லியும் புரோஜனம் இல்லை. இவர்கள் திருந்துவதற்குண்டான அறிவு விளக்கம் இல்லாதவர்கள். சுத்த சன்மார்க்கம் என்னவென்று இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆதலால் சபையை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு அங்கே போயிட்டார். எங்கே? மேட்டுக்குப்பத்துக்கு போயிட்டார். மேட்டுக்கும் போயிட்டார். ஒன்றாச்சா? சரி. மேட்டுக்குப்பத்தில் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாரு? ஆண்டவருக்கும் அவருக்கும் பயங்கரமான லிங்க் அப்போ தான் கிடைக்குது. டென்ஷன் ஆகிட்டார் அவள் வள்ளலாரு. ஆண்டவர் சொன்னதும் அங்கே நடக்கலை. ஆண்டவர் சொல்லி தான் சபையை கட்டினார். ஆண்டவர் சொல்லி தான் வழிபாட்டு முறை சொன்னார். இத்தனை சொல்லியும் அவர்கள் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களை சொல்லியும் புரிய வைக்க முடியவில்லை. அதை தான் சொல்லுவார் பேருபதேசத்தில். என்ன சொல்லுவார்? ஒருவருக்கும் தெரியவில்லைன்றது ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு பதார்த்தத்தினுடைய ஒரு ருசியை அவர்கள் தின்றிருந்தால் அந்த பதார்த்தனுடைய தன்மை ருசி என்னவென்பது தெரியும். அந்த பதார்த்தம் கண்ணில் தான் பார்த்துருக்காங்களே தவிர அதை ருசியை பார்க்கல. அதுபோல இறைவனுடைய அருளையும் ஆற்றலையும் இவர்களுக்கு தெரிந்திருந்தால் நான் சொல்லுவதை கேட்டிருப்பார்கள். ஆதலால் இவர்களை நம்பி புரோஜனில்னு பேருபதேசத்திலும் கொடுக்குறாரு. ஏனென்றால் சுத்த சன்மார்க்கம் இல்லை, தெரிவிப்பாரும் யாருமில்லைன்னு எழுதுறாரு. அதற்கு முன்னாடி சுத்த சன்மார்க்கம் இல்லை, சொல்லுவதற்குண்டான ஆட்களும் கிடையாது. முடிச்சுட்டு இந்த ஆண்டவர் வருவரைக்கும் சொன்னார்னு சொன்னமில்லையா, அதுக்கு இங்கே பேர் சில கொடுக்குறார் சார். அருமையான விஷயத்தை அங்கே கொடுக்குறாரு. அதுக்கு விட எங்கே போகணும்? நீங்கள் பேருபதேசத்துக்கு போகணும். அப்போ பேருபதேசம் எழுதுறாரு. எப்போ? ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் 7 புதவாரம் பகல் 8 மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி விளாக திருமாளியில் முதன் முதலில் கொடிகட்டி உடனே நடந்த நிகழ்ச்சியின் குறிப்பு ஹெட்டிங் அதில் போடுறார் பாருங்க. இங்குள்ள எல்லவரும் என அங்கே சொல்லி நீங்கள் ஒருத்தங்க கூட கேட்கல. எங்கே? வடலூரில் நான் சொன்னேன், கேட்கல. இங்கே வந்துட்டீங்க. ஏன்னா வள்ளலார் எங்கே இருக்கிறாங்க? அங்கே போயிடுறாங்க. இங்கே அங்கே வார்த்தை அதை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. இங்குள்ள நீங்கள் எல்லவரும் நான் சொன்ன வார்த்தை நீ கேட்கல, அதனால் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். அப்போ இதுவரையில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் கேட்கல, இனிமேலாவது கேளுங்க. என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! இனியும் வீண்காலம் கழித்து நிறுவாதீர்கள். அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 கொஞ்சம் கால வரையில். அப்போ சாலைக்கு ஆண்டவர் போகலன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அது 1872 நடந்தது. இது பேருபதேசம் சித்தி விளாக திருமாளிகளில் அதை முடிச்சுட்டு வந்து இங்கே நடக்குது. லாஸ்ட்டு ஸ்பீச்சுன்னு பேர் அதுக்கு. அதுக்கு என்ன பேச்சு? கடைசி வார்த்தைன்னு சொல்கிறார் பேருபதேசத்தில். இனிமேல் சொல்லுபவர்கள் உங்கள் கண்ணுக்கு தோன்ற மாட்டார்கள். இது கடைசி வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரு. அதை சொல்லும்போது தான் இங்கே அருமையாக சொல்கிறாரு. இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 கொஞ்சம் காலம் வரையில் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள்ன்றார். அது என்ன டைம் கொடுக்குறாரு? ஆண்டவர் சாலைக்கு போகின்ற தினம்ன்றாரு. ஆண்டவர் அப்போ எங்கே போகணுங்க? சபைக்கு போய் இருக்கணும். போகலை. வீர் சாவி தூக்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் இங்கே பேருபத்தில் சொல்கிறாரு, இன்னும் சாலைக்கு போகின்ற கொஞ்ச தினம்
நீங்கள் வந்து திறவுகோலை வாங்கிடலாம், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல், சாவி கிடச்சிருச்சு. ஆனால் ஆண்டவருடைய கோட்டை திறக்கணுமே, அதுக்கு என்ன செய்ய சொல்கிறாருங்க? நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருங்கன்னாரு. ஜீவகாருண்யம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, தப்பு கிடையாது, அது பேசிக், அது ஃபவுண்டேஷன். இனி நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல விசாரணையில் இருங்கள், இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எதுவென்றால், நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிர்ச்சிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. இதுக்கு பேர் தான் சத்து விசாரம். அது ஒன்று போனால் நேரம் ஆகும், புரியுதுங்களா? சத்து விசாரம் என்பது இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்வது. அதை தெரிந்து கொள்வதற்கு ஆறாம் திருமுறை பாடல் அத்தனையும் அதை பற்றி தான் பேசுது. ஆச்சுங்களா? இது முடிஞ்சாச்சு. இதை வந்து ஆண்டவர் வந்து எங்கே போயிருக்கணும்? சத்திய ஞான சபைக்கு போயிருக்கணும். ஆனால் ஆண்டவர் அங்கே போகலை. வள்ளலார் கருத்து பிரகாரம் பார்த்தால், வள்ளல் பெருமான் சித்தி விலாக திருமாலிகள் உள்ளே போயிருக்க கூடாது. எங்கே போயிருக்கணும்? சத்திய ஞான சபைக்குள்ளே போயிருக்கணும். இதான் அறிவிப்பு. ஆனால் சத்திய ஞான சபைக்குள்ளே போக வேண்டிய வள்ளலார், இறைவனும் ஆண்டவரும் அங்கே வந்து கலக்க வேண்டியது. வள்ளலார் என்ன பண்ணிட்டாரு? அங்கே சொன்னதை நடக்காதனால பேருபதேசம் பெரிய ஒரு ஸ்ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சித்தி விலாகத்தில் போய் உக்காந்துட்டார். இப்பொழுது அங்கே டைட்டில் மாற்றிட்டார். எங்கே? வடலூரில். இங்கே என்ன பண்ணுறாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எப்படி அழைக்கண வேண்டும் என்று ஒரு மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே தான் மந்திரத்தை கொடுக்குறாரு நமக்கு. இதுவும் எப்படி? ஆண்டவரால் எடுத்து கொடுக்கப்பட்ட மகா வாக்கிய மகாமந்திரம். ஆண்டவரால் எடுத்து கொடுக்கப்பட்ட மகா வாக்கிய மகாமந்திரம் சொல்லிட்டு, இன்றிலிருந்து நீங்கள் ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அதில் பேர் பற்றி சொல்லிட்டே வருவார். இதுவரையில் நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு இருப்பீங்க சார் தெய்வங்களை பற்றி? சரவணபவா, சிவாயனமா, நமச்சிவாயா, அங்கு சங்கு பொங்குன்னு என்னென்னோ நிறைய எழுதுகிறாரு. ஆனால் இனிமேல் அந்த ஆண்டவர் உங்களுக்கு உரிமையானவர் அல்ல. உங்களை படைத்தவர், உங்களை இயக்கி கொண்டிருப்பவர், பல கோடி அண்டங்களையும் இயக்கி கொண்டிருப்பவர், எல்லா உயிர்களும் இயங்கிக் கொண்டிருப்பவர், இந்த அண்ட பிண்டங்க அத்தனையும் படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரே கடவுள், அவர்தான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்கிறார். சொல்லிட்டு இப்பொழுது கொடி கட்டி கொண்டோம். கொடி கட்டி கொண்டதனால் நீங்கள் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிந்து கொள்வீர்கள்னு முடிக்கிறார். அது நிறைய இருக்கு, படிங்க. சரி, இதாச்சுங்களா? இப்போது வடலூர் பெருவெளி என்ன நிலையில் இருக்குது? ஆனால் வள்ளலார் என்ன பண்ணுறாரு? அதுக்குள்ளேயே ஒரு பாட்டை வேற எழுதுறாரு ஆண்டவர் வர்றதுக்கு. ஏப்பா நீ ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை இங்கே கூப்பிடணும் அப்படின்னா, தில்லையில் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஏகதேசமாக வச்சுருக்காங்க. அது ரகசியமாக வச்சுட்டாங்க. அங்கே என்ன வச்சுட்டாங்க? அது சிதம்பர ரகசியன்னு பேர். அதுக்கு பேர் என்ன? நடராஜன் பேர் அதுக்கு. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? இன்னொன்று என்ன பேர் அதுக்கு? இன்னொன்று சபாநாதர்னு பேர். தில்லை சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு பேர் சபாநாதர்னு பேர், இல்லைங்களா? சபாநாதன் சொல்லுவாங்க, நடராஜபதின்னு சொல்லுவாங்க, திருச்சிட்டம்பலன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சிதம்பரத்துக்குள்ள பேர்கள். ஆனால் வள்ளலார் இந்த பாடலில் என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் வேலைக்காகாதுப்பா. நீ இங்கே வந்து நீ இத்தனை காலத்துக்கு நீ மக்களை ஏமாற்றிட்டு இருக்க முடியும். இனிமேல் ஏமாத்துகிற காலமெல்லாம் மறைஞ்சு போச்சு. நான் இறைவனால் வரிக்க விட்டவன், உலகத்திற்கு உண்மை சொல்ல வந்தவன். ஏனென்றால் நானாக வரவில்லை, என்னை இறைவனால் வறிவிக்க விட்டான். நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட, இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே. வந்தவர் வந்ததனால சிதம்பரம் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டாரு, எல்லா ஆலயங்களை பற்றியும் வள்ளலாருக்கு தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் என்ன பண்ணுறேன் இப்போது? ஆண்டவரை நான் வடலூர் கூட்டி வர போகிறேன். சபையை கட்டிட்டு இந்த அறிவிப்பும் கொடுக்குறாரு. என்ன, எதனால் வள்ளலார் கூட்டு வர்றாராம்? அதை தான் நம்மெல்லாம் வருவார அழைத்துவான்னா, ஜனங்களை வர வடலூர் கூட்டிகிட்டு போடுறீங்க. நீங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறது நல்லது தான். ஆண்டவர் இல்லாத நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவீங்க சார்? ஆண்டவர் இருந்தால் தான் அருளை கொடுப்பாரு.
ஆண்டவர் இல்லாததுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? அதனால தான் இங்கே வள்ளலார் என்ன சொல்கிறாரு, முதல்ல நான் ஆண்டவரை கூட்டிகிட்டு வரேன்றாரு. வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே, வந்தால் பெறலாம் நல்ல வரமே. இது வெளியும் வாங்கியிருந்த வரமெல்லாம் நீ எல்லா ஆலயத்துக்கும் போயிருக்கிறீங்க, எல்லா இடத்துக்கும் போயிருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு நல்ல வரம் கிடைச்சிருக்கா? அவர் வள்ளலார் சொல்லாமங்க சொல்கிறாரு. என்ன வார்த்தை போடுறாரு? வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே, வந்தால் பெறலாம் வரமேன்னு சொல்லலாம் இல்லை, வந்தால் பெறலாம் நல்ல வரமே. மற்ற இடத்துல கொடுக்கறதுலாம் ஆப்போசிட் சொல்லுங்க சார், கெட்ட வரம்னு சொல்லிட்டு போங்களே. அப்போ இங்கே வந்தால் நல்ல வரம், மற்ற இடத்துக்கு போனால் கெட்ட வரம். அதான் சொல்லாமல் சொல்கிறது தான் வள்ளலாருடைய டெக்னிக்கல். வந்தால் பெறலாம் நல்ல வரமே. சரி, அவர் எங்கே அங்கே குறிக்கிறார் பாருங்கள், திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர் சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதர். அவருக்கு பேர் என்ன? சபாநாதர். எங்கே இருக்கிறாரு? சிதம்பரத்தில். வருவார் அழைத்து வாடின்னு அப்புறம் சொல்கிறார். அடுத்து, சிந்தை கழிக்கை கண்டு சிவானந்த மது உண்டு தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே. ஏயா, நீ வந்து இங்கே வந்து ஒரு குறுகிய இடம் சிதம்பரத்தில், நீங்களாம் போய் பார்த்துருக்கீங்களா? நான் போயிருக்கேன். அங்கே எத்தனை பேர் நின்று அந்த ரகசியத்தை பார்க்க முடியும்? ஆ, ஒரு 100 பேர்னு கூட வச்சுங்க, அதுக்கு மேலே நிற்க முடியாது, நெருக்கடி தெரியாது இல்லைங்களா? அதுக்கு வள்ளலார் எவ்வளோ அழகாக அங்கே கிண்டல் பண்ணுறாரு பாருங்கள். சிந்தை கழிக்கை கண்டு சிவானந்த மது உண்டு தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே. அங்கே இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு. ஏங்க பெருவெளின்னு சொல்கிறாரு? அதுக்கு அவரே பதில் சொல்கிறாரு, நீங்கள் போட்டு குழப்ப வேண்டியதில்லை. இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய. அங்கே என்ன இருக்குது? இங்கே என்ன இருக்குது? நீங்கள் ஒருத்தர் மேலே அவர் முட்டிக்கிட்டு தான் ஜோதி தரிசனம் பார்க்கணும், அங்கே சாமி பார்க்கணும். இங்கே அப்படி இல்லை. இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய இங்கு ஒரு அம்பலம் உண்டு. இங்கே அம்பலம் ஒன்று, அங்கே 8 அம்பலம் உண்டையா. இங்கே ஒரு அம்பலத்தில் ஒரு பக்கமாக நீங்கள் பார்த்துட்டு சிரமப்படுறீங்க. அங்கே நான் 8 கதவுகளை வைத்து 8 பாதைகளை வைத்து 8 நுழவாய்களை வைத்து 8 அம்பலங்களாக கட்டி வைத்திருக்கிறேன். ஒடுக்கில் இருப்பதென்ன? உளவு கண்டு கொள்வீர் என்றால் உண்மை இது வஞ்சமல்ல உண்மையிலான என்று சொன்னால் வருவார் அடைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே. சத்தி வச்சு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, மெல்லியில் சிவகாம வள்ளி உடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினையோடவும் ஒழித்து எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம்தான் இது. இங்கும் அங்கும் நடமாடி இருக்கலாம் என்றபோது வருவார் அடைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே, வந்தால் நல்ல வரமே. சரி, இதாச்சுங்களா? இப்போ வள்ளலார் 8 அம்பலத்தை கட்டிட்டார். வள்ளலார் சொன்னபடியே யாரும் கேட்கலை. சித்தி விலாக திருமாளிக்கு போயிட்டார், பேர் உபதேசம் பண்ணிட்டார், ஆண்டவரையும் வர சொல்லிட்டார். ஆண்டவர் வர்றதுக்கு தயாராகிட்டார். சொன்ன ஒருபாடு நிற்பார், அவர் நிற்கலை. இவர் வள்ளலார் எங்கே போகிறாரோ அங்கே தான் ஆண்டவர் வராரு. இவர் சபைக்குள்ளே போயிருந்தா ஆண்டவர் அங்கே வரணும். இவர் என்ன பண்ணுறாரு? சித்தி விலாக திருமாயில் அந்த குடிசையில் உட்காந்துருக்காரு. அதை தான் சொல்கிறாரு வள்ளலார். அதையும், வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பண்ணாற் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரன மேல் பழிக்கரையினூடே திருவடி சேர்த்தருள்கையன செப்பி வருந்திடவும் நான் இருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து என் ஊனிருக்கும் குடிசையிலும் உள்ளும் நுழைந்தனையே. 1000 ஆண்டுகளாக நீங்கள் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாம் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் எல்லாரும் மாதவம் பண்ணார், சாதாரண தவம் இல்லையா, மாதவம் பண்ணார் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணை மேல் பழிக்கரையினூடே திருவடி சேர்த்தருள்கையன செப்பி வருந்திடவும்
அவர் வர்றதுக்கு எப்படி வச்சுருக்காங்களா அவங்கெல்லாம், இந்த தேன் போய் பூவில் போய் தேன் எடுக்கும்ல, அது எவ்வளோ ஒரு மெல்லிய இதழ் பூ, மெல்லிய இதழ், அது மாதிரி இதழ் உடையே கிடையாது இல்லைங்களா, அது நான் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பூ. அது போன்ற அவர் காலுபடுவதற்கு தரையில் படக்கூடாதுன்னு தேனருக்கும் மலரனமேல் பழிக்கடையினுடைய திருவடி சேர்த்து அருள்கை என செப்பி வருந்திடவும். அது மாதிரிலாம் அந்த இப்போ சொல்லுவாங்களே மினிஸ்டர் வந்தால் கம்பளம் விரிப்பாங்க, ரத்தன கம்பளம் என்னென்னோ கம்பளம்லாம் சொல்லுவாங்கங்களா அந்த வானிருக்கும் பிரம்மர்லாம். மெல்லிய தேன் எப்படி போய் அந்த பூவில் உட்காந்து அதுக்கு வழி இல்லாமல் அழகாக எடுக்குமோ, அதுபோல இறைவனுடைய காலடி இங்கே பட்டால் அவருக்கு எந்த வியாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு அப்படிலாம் வச்சு தவம் இருக்கிறாங்களா. அப்படிப்பட்டதை எடுத்து விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், ஆண்டவர் வள்ளலார் கூப்பிடல, நான் இருக்கும் குடிச்சையிலே வலிந்துன்னு ஒரு வார்த்தை போட்டார். நான் இருக்கும் குடிச்சையிலே வலிந்து நுழைந்து, அது மட்டுமல்ல என் ஊனிருக்கும் குடிசையிலும் உள்ளும் நுழைந்தனையே ஆச்சுங்களா. இது ஏன் அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்குது, சபைக்கு போக வேண்டிய ஆண்டவர் சபைக்கு போகலை. வள்ளலார் அறிவித்த பிரகாரம் முதலில் வள்ளல் பெருமான் சபைக்குள்ளே போய் அங்கே சபையை என்ன எழுதுகிறாரு, ஆண்டவர் வருவரைக்குன்னு எழுதுகிறாரு. இவர் உள்ளே போயிட்டா ஆண்டவர் அங்கே வந்திருந்தா என்ன நடந்திருக்கும், ஆண்டவரும் வள்ளல் பெருமானும் ஞான சபைக்குள்ளே அங்கே வந்து கலந்திருப்பாங்க. கலகிருக்கக்கூடிய கட்டளை முன்னாடி அறிவித்தது அதுதான். இங்கே என்ன நடக்குது, இங்கே நடைமுறையில் யாரும் செய்யாத காரணத்தினால் வள்ளலார் வந்து சித்திமலாக திருமாளிகளை போய் உட்காந்துட்டார். இதுக்கு பாருங்க இன்னும் அழுத்தமாக சொல்கிறார் அந்த எப்படி வந்தாருன்னு. அந்த நாலு பாட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சத்திய அறிவிப்புன்னு. அதை கடத்தல் தான் சொல்வார், சத்தியவான் வார்த்தை இது தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இளையதனில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களெல்லாம் இன்பம் உரு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எலா உலகும் தூய்மையுறும், நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும். தான் உரைத்தேன் கண்டாய், சந்தேகம் இல்லை இதில் சந்தோடம் உருவாய், இத்தினமே அருஜோதி எய்துகின்ற தினமாம், இனிவரும் தினங்களெல்லாம் இன்பம் உரு தினங்கள், சுத்த சிவ சன்மார்க்கம் துலங்கும், எலா உலகம் நீ உரைத்த சொல் அத்தனையும் பலிக்கும், செத்தவர்கள் எழுந்து உலகில் திரிந்து மகிழ்ந்திருப்பார் திருவருட்செங்கோதாமே. நீ கவலைப்படாத, நீ எங்கே இருந்தாலும் உனக்கு கொடுப்பேன், எங்கே இருந்தாலும் நான் அந்த சுத்த சன்மார்க்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வேன், நீ பயப்படாத மகளே நீ இரு அப்படின்னு சொல்கிற பாட்டது. அடுத்ததை தான் சொல்கிறாரு, லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் சாங். எங்கே போக வேண்டிய வள்ளலார் ஆண்டவர் எங்கே வர்றாரு, என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் அடத்தில் அமர்கின்றார். ஏன் அந்த வார்த்தை போடணும், அங்கே போகிறவர் போகாம இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அதான் நீங்கள் நேரடி பார்க்கணும், என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரும் இரண்டரை நாடிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். தன் சாதி உடைய பெரிய தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன் அறிந்தது இது சத்தியம் சத்தியம் சத்தியமே. அப்படி காட்டுற இடம் அங்க, இங்க அல்ல. கொல்லைவினை குற்றுருவால் கூட்டியவள் சமய கூட்டம் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலையும் கள்ளமுரு காட்சிகளும் காட்சி தரும் கடவுளரெல்லாம் பிள்ளை விளையாட்டே. அது யார் செய்கிற வேலை, குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுத்து விளையாடுற மாதிரி, இது அது அல்ல. இது சமரசுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை. அதுக்கு பேர் என்ன, ஞான சபை. ஞானம் என்றால் என்ன, அருள். இது அருள் விளங்கும் இடம். இதை சொல்லிட்டாரா, அங்கே என்ன சொல்கிறாரு, இதுக்கு பழைய பேர் என்ன, வடலூருக்கு பார்வதிபுரம் என்றும் வடலூர் என்றும் உலகிலால் குறிக்கப்பட குறிப்பு பெயர்களும் பெற்று விளங்குகின்ற வள்ளலார் வந்து என்ன பெயர் வைக்கிறாரு, உத்தரஞான சிதம்பரம் என்றும் உத்தரஞான சித்திபுரம் என்றும் பெயர் வைக்கிறார். அது இது அப்போ உத்தரநாரம் பெரியதா பூர்வ ஞானம் பெருசா, எப்படி விளக்கி மக்களை புரிய வைக்கிறார் பாரு. சன்மார்கள் அருட்பாக படிக்கிறதே இல்லை சார், யாரோ ஒரு சொன்னால் அதை காதல் கேட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். குமரஸ் கரெக்டா,
நல்லா படிக்கணும். படித்தாதான் ஒவ்வொரு வரியிலும் வள்ளல் பெருமான் எந்த அளவிற்கு உண்மை எடுத்து சொல்லுகிறார்கள். ஜீவகாரண்ய ஒழுக்கத்து கூட முழுமையாக யாரும் படிக்கிறதில்ல, சும்மா மேலோட்டமாக படிச்சுட்டு இருக்காங்க. ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில் நமக்கு அதில் ஒரு பாட்டு ஒரு பகுதியை கொடுத்தாரு. ஜீவகாரண்யத்தை வல்ல வர ஜீவகாரத்தினால் வரக்கூடிய லாபம் என்ன சார் சொல்லுங்க? கரெக்டு, ஆன்ம லாபம். ஆன்ம லாபத்துக்குள்ள எத்தனை லாபம் இருக்கு? ஆன்மலாபம்னு சொல்லிட்டாரு. அந்த ஆன்மலாபத்துக்குள்ள எத்தனை இருக்கு? மூணு லாபம் சொல்றாரு. இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். அப்ப நம்ம டோட்டலா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஆன்மை என்ப லாபம். ஆன்மை என்ப லாபம் நம்ம சமயத்திலேயே சொல்லியிருக்கு. ஆனா இங்க வந்துதான் வள்ளலா பிரிக்கிறாருங்க. இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். வாழ்க்கையை மூணா பிரிச்சாரு. என்ன வாழ்க்கை? இம்மை என்ப வாழ்க்கை, மறுமை இன்ப வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை. இம்மை இன்ப வாழ்வு அழகாக சொல்லுவார், மறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. வாழ்க்கையும் பிரிக்கிறாரா? சித்தர்களை மூணாக பிரித்தார், தேகங்களை மூணாக பிரிக்கிறார். கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர். தேகத்துக்கு சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், மூன்றும் பிரிக்கிறாரா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த கர்ம சித்தரையே பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஞான சித்து ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம பழைய குப்பிலேயே ஊறிக்கிட்டு இருக்கோம், அதுலேருந்து வெளியே வரணும். அதைத்தான் வள்ளலார் ஞானசரிகள் சொல்லார், புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன், என் மொழி ஓர் பொய்மொழி என்னாதி, உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் மற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே, மிகுந்த சுவைக்கரும்பே செங்கனியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியாமணியே, தகுந்த தனிப்பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே என்றுரைமின் பக்தியோடு பணிந்தேன். ஏன் இப்படி இவ்வளோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்? ஏன் இவ்வளோ திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம்? நாம் அடைய வேண்டிய லாபம் வெகு தூரத்தில் இருக்கிறது. அதற்கு பெயர் தான் ஆன்ம இன்ப லாபம். ஆன்ம லாபம்னு கூட சொன்னார், ஆன்ம இன்ப லாபம்னாரு. அதுக்கு பேரின்ப லாபம்னு பேர் வைக்கிறார் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணாங்க? அருமின் அருமின் ஆசையை அறவே அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை. அதான் நம்ம படிச்சிருக்கோம். வள்ளலாருங்க என்ன சொன்னார்? ஆசை விட்டா நீங்க டம்மிடான்னாரு. ஆசை இல்லைன்னா நீ எதுவுமே லாக்கல, நீ ஜடப்பொருள். ஆசை இருக்கணும். ஆசை இருந்தாதான் இவர் ஆன்மலாபம் பெறுவதற்காகத்தான் இந்த இடத்த கொடுத்தாரு. புரியுதுங்களா? அதை தான் வள்ளலார் சொல்வார், ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அருஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் ஏசரணித்து எனையாட்கொண்டு எண்ணியவாறு அளித்தான் எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனும் புரியும் திருநாள் இங்கிதுவே மோச உரை நினைத்து மயங்காதிர் உலகீர் முக்காலத்தினும் அழியா மூர்த்தம் அடைந்திடவே. ஞானசரிகள் தான் வள்ளலாறு சித்தி பெறுவதற்கு முன்னாடி உள்ளே இருக்கிற விளக்கை வெளியே எடுத்து வைத்து கடவுள் விளங்குவதாக பாவனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஞானசரியில் கண்டுள்ள 28 பாடல்களில் கண்டுள்ளபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள். ஏன்னா 28 பாடலில் அற்புதமாக முடிச்சிட்டார் பையா. சொன்னார் 8 2 அதிலே 28 வந்துருச்சா? அதான் 8 2 சேர்த்து என்னவும் அறியீர் எத்துணை கொள்கின்ற பித்துலகிறே இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை யான் பெற்று கொண்டனன் சபை எனது உலமென தானமந்தி எனக்கே அவயம் அளித்ததோர் அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டாரா? எளிய நடையில் புரிய வைக்கிறார் பாருங்க. நம்ம இந்த பாட்டில் குறித்து உரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின். அந்த வார்த்தையை பார்க்கணும் சார். இந்த டயலாக் இந்த தமிழில் இந்த வார்த்தையை எவராலையும் எழுத முடியாது. குறித்து உரைக்கின்றேன் கேண்மின் இங்கே வம்மின் கோணுமன குரங்காலே நாணுகின்ற உலகி வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் நினையாதி. அதோட நிறுத்தணும்ல. பொறித்த மதம் சமயம் எல்லாம்
பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர். அடுத்த வரி தான் ஸ்ட்ராங்கு. செறித்திடு சிற்றவை நடத்தை எரிந்து துதித்திடும் இன் சித்தியலா இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. சித்தி என்றால் என்ன? அருள் பெறுவது. அருள் பெற்றால் என்ன கிடைக்கும்? சித்தி கிடைக்கும். என்ன சித்தி கிடைக்கும்? முத்தேக சித்தி கிடைக்கும். அதுக்கு பேர் தான் மரணமிலா பெறுவாள் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய என்னை அழைத்து இங்கே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து இப்படிப்பட்ட அருளாளர்கள் முன்னிலையில் பேச வைத்து இவ்வளவு பொறுமையாக நிதானமாக செவி கொடுத்து கேட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.